நீங்கள் உங்களோட ஒரு இதில் கூட எழுதியிருந்தீங்க, காதல் மனிதனை மிருதுவாக்குகிறது அப்படின்னு. காதல் மனிதனை மிருதுவாக்குதான். இப்போது லிவிங் டுகெதரை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதை காதல்னு டிஃபைன் பண்ணுவீங்களா? அப்போ அவங்க புருஷ முன்னாடியும் டிஃபைன் பண்ண முடியாத இடத்துல இருக்கு. அப்போ அது அன்பு தானே. மனிதன் இந்த உலகத்தை புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் பார்த்த எல்லாமே மனிதனுக்கு புதுசாகுது. ஒன்று, காதல் உண்மையிலேயே அவனுடைய எல்லா கர்வத்தை விட வைக்குது. அதாவது தன்னுடைய குழந்தையின் முன் வண்டியிடாத தகப்பன் உண்டா? இல்லை. அதே மாதிரி ஒரு அழகை கண்டு நான் ஒன்றுமே இல்லைன்னு சரண்டர் ஆகிற இடம் ஒன்று உண்டு. அதுதான் அவனுக்கு அது வரைக்கும் கற்பிதமாக கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் வெளியேற வைக்குது. சங்க காலத்தில் இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லா ஓமைகளையும் அடித்து காலி பண்ண ஒரே ஒரு அழகான, எப்போ நினைச்சாலுமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ரெண்டு வார்த்தை இருக்குது. அதை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். வேல் அப்படின்னு சொன்னே ஞாபகம் வருது. அந்த யானையை தொலைச்சிடும் ஒரு வேல், ஒரு பருத்தி முட்டியை வைக்கிற தலை சொல் பார்க்கலாம். அப்போ நீ வன் சொல் செலுத்தினா அது யானையை தொலைச்சிரும். ஆனால் வந்து அப்பேற்பட்ட வேலினால் வந்து ஒரு பருத்தி முட்டையை தொலைக்க முடியாது, அது தோற்று போயிடும். இனிமையான சொல்ல பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. என்னைக்காவது உங்களுக்கு இந்த வரி உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காணொலி அனுப்பிச்சிருந்தாங்க. 42-48 பேர் என்னமோ ஒரு கிளாஸ் முழுக்க வழிதாங்கும் காலத்தை மட்டும் கடந்து விட்டால் எல்லாம் நலமிகளும்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்தது. ஒரு முக்கியமான வாசகரான நிறைவான அன்பு ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு யாருமே தேவையில்லை. சொல் யாருக்காவது ஆறுதல் தருவதாக இருந்தால், யாரையாவது மரணத்தின் விளிம்பிலிருந்து மீட்டு கொண்டு வர முடிந்தால், அதை விட நான் எழுதுறதுக்கு வேறு என்ன விருதுவோம். நீங்கள் உங்களுடைய கவிதைகளை பகிரும்போது அதுக்கான எடுக்கப்படுற, அதுக்காக நீங்கள் எடுக்கிற புகைப்படங்கள் வந்து நிறைய பேர் பாராட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு சிரமப்படுறீங்க? எவ்வளவு எங்கேயும் கிடைக்காத ஒன்று எடுத்து போடுறதா சொல்கிறது உண்டு, எப்படி அது? பொதுவாகவே இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் அதுக்கான எந்த க்ரெடிட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது. இணையம் அப்படிங்கிறது வந்து நிறைய சில பிள்ளைகள் சார் இது இவர் எடுத்ததுன்னு சொல்லும்போது அப்படியே எனக்கு தெரியாதுன்னு கூட. அது என்னென்னா வந்து ஒரு ஒரு பழக்கம் உருவாயிடுச்சது. துவக்கத்தில் வரும்பொழுது, இணையத்துக்குள்ளே வரும்பொழுது, காட்சி ஊடகத்துலேருந்து வந்தோம் இல்லையா நம்ம, அதுலேருந்து எதெல்லாம் வேறுபடுத்தி காட்டுதுன்ற ஒரு ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி பார்க்குற ஆட்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் அப்ராடில் வந்து, அவருடைய படங்கள், குறிப்பிட்ட படங்கள் பிடித்திருக்கும். ஒரு 100 படத்தில் ஒரு 6 படம் ரொம்ப நெஞ்ச தைக்கிற மாதிரி இருக்கும். வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டே வர்றது. அது வந்து வழக்கமான சினிமாவில் ஃப்ரேம்ஸில் இல்லாமல் என்னென்ன இது இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறதா இருந்தது. சமயங்களில் எதேச்சியாக அது பொருந்தி போகும். பொதுவான ஒரு மனநிலை இருக்கும், அதுக்கேற்ற பொருந்தி போகும். அந்த மெலான்சலின்ற ஒரு ஃபீல் எதெல்லாம் வருதோ அதுக்கு இணக்கமான படங்களை அமைஞ்சிரும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு கவிதை எழுதும்போது இப்படி ஒரு படம் இருக்குன்னு உங்கள் மனசில் ஞாபகம் வரும், அதை எடுத்து பயன்படுத்துவீங்க, அது ஓகே. ஆனால் இல்லை, இதெல்லாம் இடையூறு அப்படி இருக்காது. நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு மனநிலை இருக்கோம்னு வச்சுங்களேன், நம்ம மனநிலைக்கு வந்து என்ன வார்த்தையை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கும் அந்த படத்துக்கும் ஏதோ ஒரு ரிலெவன்ஸ் இருக்கும்னு நான் நம்புவேன். இப்போ நம்ம ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த மனசு தேடும். ஒரு துயரமான காலகட்டத்தில் நம்ம அதில் அதை தேடி போவோம் இல்லையா. கிட்டத்தட்ட முரலஸுக்கு ஒரு வாரத்தை மனநிலைங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்படி புரிந்து போயிடுவோம். அப்படி புரிந்து போயிருக்கு. என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட இது இருக்குன்னா அது தனியாக எடுத்து ஃபோல்டர் போடுங்க. அப்படி புகைப்படங்களை தேர்வு செய்யும்போது அந்த புகைப்படங்கள் இதுக்கு ஒரு கவிதை எழுதணும்னு உங்களை தூண்டியிருக்கா? அப்படி இல்லை. இப்போ கவிதைங்கிறது வந்து ரெண்டு விதமான கவிதைகள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்லது ரொம்ப கவிதைக்கான ரொம்ப துல்லியமான கோடுன்னு சொன்னால், ஒன்று வர்ணிக்கிறது. இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதிலையாக நான் சொல்கிறேன். அதாவது வர்ணிக்கிறது, இன்னொன்று ஒன்றை எழுதி அதன் மூலமாக நம்ம அந்த ஃபீல் பண்ணி நம்ம சிந்திக்க வைக்கிறது. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நேரடியான ஒரு விஷயமாக இருக்குது. நீ நடந்து போன இடத்துல எறும்பு ஊந்து போகுதுன்னு சொல்கிறது, நீ இனிமையாடவள்னு சொல்கிறது. தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வர்ணிக்கிற ஒரு சொல் அப்படின்னு சொன்னால், சங்க காலத்தில் இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லா ஓமைகளையும் அடித்து காலி பண்ண ஒரே ஒரு அழகான, எப்போ நினைச்சாலுமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ரெண்டு வார்த்தை இருக்குது. அதை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். வினை முடித்தன்னு நல்லாள்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் வரும்ல,
அப்படி ஒரு ஒரு நல்லவள் அப்படின்ற மாதிரியான ஒரு வரி ஒரு வரி வந்து வினை முடித்தன்ன நல்லவள் வினை முடித்தன்ன அப்படின்னு அப்படின்றது அந்த மாதிரி ஒரு என்ன வந்து இதை மிச்சி நானும் நினச்சிப்பேன் இதை மிச்சி நம்ம எழுதிட முடியுமா இது இதை விட அழகாக சொல்லிட முடியுமா அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன் வந்து ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் இது இது ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ரெஃபரன்ஸு இந்த வள்ளுவனுடைய டேலண்ட் இருக்கு இல்லையா எதை எதுக்கு எதை ரெஃபரன்ஸாக காட்டுறதுன்னு நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே அணுகாது உலகாத தீக்காய்வர் போல வந்து அப்படிங்கிற ஒரு இது வந்து யான் நோக்குங்கால் நிலம் நோக்கு அப்புறம் வான் நோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைசி குரலை பாருங்களேன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மாதிரியான அவரோட இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது யானை பிழைத்த வேல் ஏந்தல் அவையார் அதோட ஒரு அற்புதமான வரி எழுதியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேல் அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் வருது வந்து யானையை தொலைச்சிடும் ஒரு வேல் ஒரு பருத்தி முட்டியை வைக்கிற தலை சொல் பார்க்கலாம் அப்போ நீ வன்சொல் செலுத்தினா அது யானையை தொலைச்சிரும் ஆனால் வந்து அப்பேற்பட்ட வேலினால் வந்து ஒரு பருத்தி முட்டியை தொலைக்க முடியாது அது தோற்று போயிடும் இனிமையான சொல்ல பேசணும்னு சொல்லியிருப்பாங்க சொல்கிற நம்ம ஆளுங்க என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்றது வந்து இதுக்காக நான் இப்போ இந்த வினை முடித்த நாள் வந்து எனக்கு வந்து இன் எப்போ நீங்கள் கேட்டிங்கனாலும் எனக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு பரவசத்துக்கு சங்கப்பாடல் தான் அது சங்கப்பாடல் அகப்பாடலில் வரக்கூடிய ஒரு ஒரு இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் நம்ம இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியும் அந்த மாதிரியான நீங்கள் சந்தித்ததில் உங்களை வியக்க வச்ச வாசகன் வாசகி யாராவது இருக்காங்களா இது நிறைய பேர் இருக்காங்களே சரசரன் பார்க்கும்போது அவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பஸ்ஸில் வந்து மனப்பாடமாக சொல்லிக்கிட்டே இருந்தார் மனப்பாடமாக திடீர்னு கவிதைகளை சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னால் என் கவிதைகளை மனப்பாடமாக சொல்ல முடியாது இல்லையா அது போல மாதிரி ஃப்ளோவில் போயிட்டே இருக்கிறது அப்படி மனப்பாடமாக கவிதைகளை சொல்லும்பொழுது வந்து அந்தளவுக்கு ஆழமாக போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இதுவாக இருக்கும் சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தற்கொலையிலிருந்து காப்பாற்றினீர்கள்னு சொல்கிறது அப்புறம் ஒரு டீச்சர் ஒருத்தவங்க வழி தாங்கும் காலத்தை மட்டும் கடந்து விட்டால் எல்லாம் நலம் மீளும் அப்படின்ற ஒரு இது இது அவங்க கிளாஸில் அத்தனை பேருக்கும் என்னையே இது காப்பாற்றிச்சு இந்த வரி தான் காப்பாற்றிச்சு கொரோனா காலத்தில் ஒரு இறப்பு நடந்தப்பறம் என்னையை காப்பாற்றிச்சு என்றைக்காவது உங்களுக்கு இந்த வரி உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காணொலி அனுப்பிச்சிருந்தாங்க நாற்பத்தெட்டு பேர் என்னமோ ஒரு கிளாஸ் முழுக்க வழிதாங்கும் காலத்தை மட்டும் கடந்து விட்டால் எல்லாம் நலம் மீளும்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி சிலிப்பாக இருந்தது ஒரு ஒரு முக்கியமான வாசகரான ஒரு ஒரு கவிஞன் அப்படி பாசிட்டிவ்னஸ் கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம்தான் இப்போ சமீபமாக இப்போ இந்த வரிக்காக சொல்கிறேன் என்னுடைய தீவிர இலக்கிய நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் ரொம்ப இலக்கமாக எழுதுகிறீர்கள் நீங்கள் பழைய நேசமித்திரன் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லும்பொழுது நான் சொல்ல வந்த ஒரே விஷயம் ஒரு கவிதை அல்லது ஒரு கலை செய்ய வேண்டிய வேலை சக மனுஷனை ஆறுதல் படுத்துறது அல்லது ஒருத்தன் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னா அவனை வந்து ப்ரொவோக் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் நம்ம கொரோனாவையோ இல்லை மற்ற காலகட்டத்தையும் கடந்து வந்துட்டாலும் கூட அந்த டிப்ரெஷனுடைய வழியுடைய இன்னும் மிச்சம் இருக்குது என் சொல் யாருக்காவது ஆறுதல் தருவதாக இருந்தால் யாரையாவது மரணத்தின் விளிம்பிலிருந்து மீட்டு கொண்டு வர முடிந்தால் அதை விட நான் எழுதுறதுக்கு வேறு என்ன எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை நான் நேரடியாகவே தினமும் யாராவது அதை சொல்லிகிட்டே இருக்காங்கன்ற போது எழுதுவதன் பயன் இல்லை உண்மையாக அதுதான் நான் தான் சொன்னேன் இப்போது இறந்த பாகனுக்கும் அழுது அடுத்த பாகனுக்கும் மண்டி இடுகிறது அன்புக்கு பழக்கப்பட்ட மிருகங்கிறது நான் மனப்பாடமாக இருக்கிறது காரணம் அந்த எளிமை தான் இன்னொன்று எளிமையாக மட்டுமே எழுதி தெரிஞ்ச ஆள் இல்லாத இல்லாமல் நீங்கள் உருவான பிறகு எளிமையாக எழுதுறது தான் அதனோடய அழகு நான் இப்போ டால்ஃபின்களின் உரையாளர்களில் நீங்கள் எழுதிருக்கிற முன்னோடையோட அடர்த்தி அந்த ரெண்டு பக்கமோ மூணு பக்கம் ரெண்டு பக்கமோ என்னமோ தான் ஆனால் அது 30 பக்கத்துக்கு உண்டான ஒரு கட்டுரைன்னு நான் சொல்கிறது என்னோடய நண்பர் ஒருத்தட்ட பகிரும்போது சொன்னேன் அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு யோசிச்சு நான் பார்க்க வேண்டியது இருக்கும் அவ்வளோ தூரம் அது அடர்த்தியான விஷயத்தை ரெண்டு பக்கத்தில் முன்னுரையாக நீங்கள் எழுதியிருக்கீங்க ஸோ அவ்வளோ அடர்த்தியாக எழுதி தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இவ்வளோ எளிமையாக எழுதுறாருங்கிறது தான் அதனோட சிறப்பே இப்போ வாலி வைரமுத்துலாம் ஏன் சொல்கிறோன்னா அவங்க எல்லாத்தையும் இப்போ பிரபஞ்சம் கிபஞ்சம் அது இது எல்லாத்தையுமே எழுதி தெரிஞ்ச ஆளுக ஒரு எளிமையான ஒருத்த நானுடைய நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன்னு எழுதும்போது நம்மளால் அது ரசிக்க முடியுது எழுத தெரியாமல் அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அது உண்மையாகவே பெரிய விஷயந்தான் இப்போது ஒரு தனி செக்மெண்ட்டு காதல் கவிதைகள் எழுதுகிற கவிஞர் அப்படிங்கிறனால காதலை பற்றின சில விஷயங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கும் காதல் கவிதையில் மாஸ்டர் ஓகேவா அதாவது உங்களால்
ஒரு ஃபீலை கரெக்டாக சொல்ல முடியும். இதைத்தான் பரிசல் நான் நினச்சேன்னு எனக்கு நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன ஸ்ரீ வி சிவா முதல் கொண்டு நிறைய பேர் வந்து உங்களை பற்றி பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான இடங்களில் இது தவறாக கூட இருக்கலாம். நான் ஏன்னா உங்களோட 12 புத்தகத்தில் இருக்கிற எல்லா கவிதையும் மனப்பாடம் பண்ணி நான் சொல்லலை. பெரும்பாலான இடங்களில் நீங்கள் காதலை அன்புன்னு மட்டும்தான் பிரயோகப்படுத்துகிறீங்க. நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற அல்லது நான் கடந்து வந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் காதலை நீங்கள் பயன்படுத்துறதை விட அன்புன்னு தான் பயன்படுத்துகிறீங்க. அது திட்டமிட்டு செய்யப்பட்டதா? இன்றைக்கி வரையறைகள் அப்படிங்கிற இடத்த தாண்டி நம்ம இந்த தலைமுறைக்கு வந்துட்டோம். இந்த தலைமுறை என்பது வந்து ஒரு திரைப்படம் பார்த்தேன், அதுலேருந்து நான் சொல்கிறேனே. ஒரு சினிமா படம் வந்து ஒரு பாய்ஹுட்னு ஒரு திரைப்படம் வந்து பொதுவாகவே ஒரு பிகமிங் சார்ந்த படங்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு மனிதன் ஆகுதல் இருக்கு இல்லையா, ஒரு மனிதன் ஒரு இளைஞன் அப்படிங்கிறது ஆகுதல் சார்ந்த ஒரு படங்களை அடிக்கடி பார்த்துட்ருப்பேன். ஒரு சின்ன கதை தான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு தாய் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வாள். இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும்போது அவனுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த தாய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் இந்த பையனுக்கு கொஞ்சம் சீனியராக இருக்கிற ஒரு பையனே திருமணம் வாலிபால் கோச் மாதிரியாக இருக்கிறவங்கள திருமணம் செய்து கொள்வாள். வந்து இனிமேல் நீ ஒரு அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஒரு நாள் இந்த பையன் வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வரும். லேட்டாக தாமதமாக வந்தோடனே அவன் வாசலில் அந்த அப்பா புதிய சிற்றப்பா வந்து உட்காந்துருப்பார். அப்போ வந்து இவ்வளோ நேரமாக வரையே குடிச்சிட்டு வரையே சரியா அப்படின்னு சொல்லும்போது அவனை எதிர்கொள்ள முடியாமல் அந்த சிறுவன் சொல்லுவான், யூ ஆர் நாட் மை பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப துல்லியமான ஒரு விஷயம். நீ எனக்கு வந்து ஆகுதல், தகப்பன் ஆனவன் ஆனால் வந்து தகப்பன் இல்லை அப்படிங்கிறத வந்து பயாலஜிக்கல் ஃபாதர். எனக்கு அந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு சுரீர்னு இருந்துச்சு. ஏன்னா நான் வேற ஒரு கலாச்சார பின்புலத்திலிருந்து வளர்ந்து வந்தவன் அல்லது பண்பாட்டு இதிலிருந்து வளர்ந்து வந்தவன். அப்போ இந்த தலைமுறை எங்கிருந்து எங்கே நகர்ந்திருக்கிறது, இந்த மதிப்பீடுகள் எங்கிருந்து எங்கே நகர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கு இல்லைங்களா. ஆக நம்ம வரையறுக்கப்பட்ட உறவு முறைகளுக்குள்ள வெகு காலம் வாழ முடியாதுங்கிற ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான, அப்புறம் ஆணுக்கும் ஆணுக்குமான, பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான எல்லாத்தையுமே நீங்கள் காதல்னு வரையறுத்த முடியாது இல்லையா. அந்த தலைமுறையில் இருக்கும் ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன்னா என்னுடைய நாவலில் வந்து ஒரு ஆணுக்கும் ஒரு திருநங்கைக்குமான ஒரு உறவு இருக்குது. இப்போது லிவிங் டுகெதரை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, அதை காதல்னு டிஃபைன் பண்ணுவீங்களா? அப்போ அவங்க புருஷ முன்னாடியும் டிஃபைன் பண்ண முடியாத இடத்துல இருக்குது. அப்போ அது அன்பு தானே? அன்பு தான். ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அன்பு என்ற சொல் இந்த வரையறைகளுக்கெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு புள்ளியாக நான் வச்சுருக்கேன். அன்பு தான், அது உண்மைதான். அன்பு தான், அது நட்பாக இருக்கலாம், ஸ்நேகமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், இரண்டு டிவோர்ஸிகளுக்கு நடுவில் இருக்கலாம், டிவோர்ஸ் ஆன பிறகு ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நட்பாக ஸ்நேகமாக இருக்கலாம். அது அன்புன்ற ஒரு குட்டி புள்ளியில் அடங்கிறதா நான் நம்புகிறேன். அதனால் நான் அதை அன்புனே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அதை ஏற்றுக்கிறேன் நான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது திட்டமிட்டதான்னு கேட்டேன். ஏதோ ஒரு புள்ளிக்கு பிறகு காதலுங்கிற சொல்ல பயன்படுத்த வேணாம்னு நான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது. அதாவது வந்து நம்ம இந்த டிஃபைன்டுக்குள்ளே நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்றது. மோரோவர் எது வேணால் இருக்கும். வந்து கவிதை என்பது பலதள சிக்கல் அப்படிங்கிறத நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி வந்து ஒரு வரி என்பது எவ்வளோ யூனிவர்சலாக மாறுதோ அவ்வளவு பேரை போய் சேரும். இப்போ ஒரு பறவைன்னு சொல்லும்போது நம்ம மனசில் எந்த பறவை வேணால் கற்பனை பண்ணிக்கிறோம். ஒரு மலர்னு சொல்லும்போது நம்ம பிடிச்ச மலரை வச்சுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி தான் அன்புன்னு சொல்லும்போது என்ன விதமான அன்பு எனக்காக இருந்தாலும் சரி வந்து, ஆனால் அந்த பெயின் ரியலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது ஒரு 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 திட்டமிட்டதெல்லாம் இல்லை, நம்மளுடைய மைண்ட் அதுக்கு டியூன் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரியே அது வந்துடும் நான் நினைக்கிறேன். காதலை பற்றியே நிறைய எழுதுகிற ஒரு காதல் கவிஞர் அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் உங்களோட ஒரு இதில் கூட எழுதியிருந்தீங்க, காதல் மனிதனை மிருதுவாக்குகிறது அப்படின்னு. காதல் மனிதனை மிருதுவாக்குதா உண்மையில் எப்படி மிருதுவாக்குது அப்படின்னு சொன்னால், மனிதன் இந்த உலகத்தை புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் பார்த்த எல்லாமே மனிதனுக்கு புதுசாகுது. அது ஒன்று. காதல் உண்மையிலேயே அவனுடைய எல்லா கர்வத்தை விட வைக்குது. அதாவது தன்னுடைய குழந்தையின் முன் வண்டியிடாத தகப்பன் உண்டா இல்லை. அதே மாதிரி ஒரு அழகை கண்டு நான் ஒன்றுமே இல்லைன்னு சரண்டர் ஆகிற இடம் ஒன்று உண்டு. அதுதான் அவனுக்கு அது வரைக்கும் கற்பிதமாக கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் வெளியேற வைக்குது. அதாவது சாதி, மதம், இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு ஒத்த புள்ளிக்காக வேண்டிய அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். அந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு நான் போன தலைமுறையிலேருந்து நான் பேசலை, ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லலை. ஒரு மிகப்பெரிய மறதியை
சந்தோஷமாக நம்ம மறப்போமா? எந்த விஷயத்தையாவது மறக்க மாட்டோம். பொதுவாகவே சந்தோஷமான மறதின்றது இருக்காது, காலம் மெல்ல அழிக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம வம்பாக ஒரு நினைவை வந்து மெல்ல மெல்ல இழப்போம். ஆனால் சப்போஸ் இப்போ நான் லவ் பண்ணுறேன், உசுறு உசுறு நான் விரும்பியிருக்கேன், அல்லது வந்து காதலிச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணேன், ஒரு டிவோர்ஸ் ஆகிட்டேன், மறுபடியும் எனக்கு ஒரு லவ் வருது இந்த தலைமுறையில், காதலிக்கிறேன், மறுபடியும் நான் ரீசெலக்ட் பண்ணிக்கிறேன் என்னை நானே, இந்த ரீசெலக்ஷன் யார் கொடுப்பா? நம்ம விரும்பி மறக்கிறோம், அதாவது மகிழ்ச்சியால் அந்த துக்கத்தை இட்டு நிரப்புகிறோம். ஏற்கனவே ஒரு பெரிய காயம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அதாவது நான் சொல்கிற டிவோர்ஸ் ஆன ஒரு ஆணும் அல்லது வந்து மீண்டும் வாழ்க்கையை துவங்குற ஒரு இரண்டு தனியர்கள் சந்திக்கிறாங்கன்னா ஒப்பீடே இருக்கக்கூடாதுன்னு நம்ம மறந்துக்கிட்டே இருப்போம். அவங்களே இவங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது, அந்த அன்பையும் இந்த அன்பையும் ஒப்பீடு செய்யக்கூடாதுன்னு நம்ம விரும்பி மறக்கிற ஒரு விஷயத்தை காதல் மட்டும்தானே உருவாக்குது. அந்த ஒப்பீடு, அந்த துக்கம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா அவன் எவ்வளோ வன்மம் மிகுந்த மனிதனாக மாற்றுவான். ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு உதாரணத்துக்கு, முத்தத்துக்கும் கடிப்பதற்கும் உள்ள வித்தியாசம், ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்க தெரியாது, எல்லாத்தையுமே கவிக்கிட்டே இருக்கும், அது ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடு. மோகத்துலேயுமே கடித்தல் என்பது ஒரு வன்மையான ஒரு விஷயம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளி முத்தம் கொடுக்க முடியாதவர்களுக்கு வந்து தான் கடிக்கிறாங்க. அப்போ காதல் முத்தம் கொடுக்க வைக்கிறது, மிருதுவாக்குகிறது மனிதனை வந்து, இது எல்லா கற்பிதங்களிலிருந்து வெளியேற்றுக்கிறது. இது இதனால் நான் கேட்டேன்னா, ஒரு சக மனுஷிய அல்லது மனுஷனை அடிக்கிறதுலேருந்து போர் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறது காதல் தானே, இன்னொரு எக்ஸ்டெண்டில். ஸோ அது எப்படி மிருதுவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னு யோசித்தேன். அதுதான் நான் சொல்கிறேன், இப்போ நான் முத்தம் கொடுக்க முடியாதவர்கள் தான் கடிக்கிறார்கள்னு சொல்கிறது ஒரு விஷயம். நிறைவான அன்பு, ஒரு ஒரு திரைப்படத்துலேயோ ஏதோ ஒரு இதுலேயோ ஒன்று சொல்லுவாங்க வந்து, நிறைவான அன்பு ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு யாருமே தேவையில்லை. ஒரு பெண்ணினுடைய நிறைவான அன்பு ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சு, ஒரு ஆணினுடைய முழுமையான அன்பு ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் எங்கேயுமே போக மாட்டான். ஆனால் நம்ம பாண்டங்கள் எல்லாமே வடிகட்டிகளாக இருக்கின்றன, எவ்வளோ ஊற்றுனாலும் அது கீழே போயிடுற ஒரு தன்மை எதுக்கு இருக்குன்னா. ஜெயமோகன் எழுதியிருப்பார், அருவியின் கீழ் வைக்கப்பட்ட சொம்பு எனது காதல் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு எவ்வளோ தண்ணி நிறைஞ்சாலும் நான் வேற மாதிரி கூட சொல்லுவேன், கடல் பெரிதாக இருக்கிறது, நான் வலை வீசி கொண்டே இருக்கிறேன், கை நெழுவி கொண்டே இருக்கிறது, வந்து கொஞ்சமாக என்ன மிஞ்சுதோ அதுவும் வந்து உண்ண முடியாத மீனாக இருக்கிறது, மீண்டும் கடலுக்குள்ளே விட்டுடுறேன், சிக்குவதெல்லாம் டால்ஃபின்களோட டால்ஃபின் நான் வந்து அறுக்க மனசில் திருப்பி கடலுக்குள்ளே விட்டுறேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைகள், ஒரு முந்தைய தலைமுறையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ தலைமுறையும் பார்த்துருக்கீங்க. முந்தைய தலைமுறைகளில் பார்த்துக்கிறத அபூர்வம், பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் ஆகும், பேசுகிறதுக்கு ஒரு காலகட்டம் ஆகும், பழகிறதுக்கு ஒரு காலகட்டம் ஆகும், பார்க்கணுன்னு நினச்சிருந்தாலும் ரொம்ப அரிதாக பார்க்க முடியும். அதாவது காதலிச்சுட்டு இருந்தாலுமே பார்க்கணும்னு நினச்சின்னா அவங்க எப்போவது வெளியே வருவாங்க, நம்ம எப்போவது வெளியே போவோம், அந்த மாதிரி காலகட்டத்திலிருந்து இப்போது எல்லாமே மைக்ரோ செகண்டில் உங்களால் பண்ண முடியும், பார்க்குறது பேசுறது வீடியோ கால் அல்லது சந்திக்கிறதுன்னு எல்லாமே உடனே பண்ண முடியும். இதில் காதல் அன்னைக்கு இன்றைக்கும் எப்படி இருக்கு? இதுதான் உண்மையிலே டிஸ்டில்ட் ஆனதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை ஒரு பொம்மை கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ அழுவுமோ, பொம்மை கிடைச்சோடனே அதை உடைக்க ஆரம்பிச்சிரும், பிச்சு போட ஆரம்பிச்சிரும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஒரு பொம்மை கிடைக்கிற வரைக்குமே நமக்கு இருக்கிற அந்த அழுகை கதறல் தான் காதலாக இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய விருப்பு அதுக்காக கீழே விழுவும் புரண்டைகளும் எல்லாம் பண்ணும், ஆனால் கையில் கிடைச்சோன்னு என்ன பண்ணுவோம் நம்ம? அதுதான் இன்றைய தலைமுறையில் நான் பார்க்குற ஒரு அச்சத்துக்கு ஒரு உரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு இதே காதலை நீங்கள் சொன்ன அதே விதத்தில் நான் காமமாகவும் பார்க்குறேன். அன்றைக்கி ஒரு போர்னோகிராஃபியோ இல்லை ஒரு ஆபாச திரைப்படமோ பார்க்குறதுக்கு அவ்வளோ எளிதான செயல் கிடையாது. ஏய் என்னடா கையில் கட்டிகிட்டு வந்துடியான்னு சித்தப்பனம் மாமனம் வந்து வரட்டி விட்டு ஒரு காலகட்டம் உண்டு. ஆனால் இன்றைக்கி போர்னோகிராஃபி நுனி விரலில் இருக்குது, ஆனால் இன்றைக்கும் காதலிக்கிறாங்க. அப்போ காமம் அப்படிங்கிறது டிஸ்டில் ஆகிடுது. இன்றைக்கி எவ்வளோ உடல்கள் பார்த்தாலும் இன்னொரு பெண்ணுடைய ஸ்பரிசத்துக்காக, ஒரு வாசனைக்காக அந்த மனம் ஏன் இயங்குகிறது? இது ஒரு ஆதார உணர்ச்சி இல்லையா? ஒரு அரசன் 14 மனைவிகள், 15 மனைவிகள்லாம் கட்டின வந்து ஒரே ஒரு பெண்ணை காதலித்தினால தானே ஒரு தாஜ்மஹாலோ அல்லது ஒரு கையினுடைய மனம் இருந்ததுனால தான் ஒரு காவியமோ ஏதோ ஒன்று உருவாச்சு. அந்த காதலுங்கிறது ஏதாவது ஒரு ஆள்கிட்ட நம்ம அப்படி சிக்கிடுவோம் அப்படிங்கிறது தான். காதலில் விட்டு கொடுக்கறது அல்லது ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆணா பெண்ணா? விட்டு கொடுக்கறது
ஆண் என்பவன் வந்து உலோகம் மாதிரி, பெண் என்பவள் வந்து மரக்கட்டை மாதிரி. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு உலகத்தை நீங்கள் எளிதில் சூடேற்றி விடலாம், உருக்கிடலாம், சூடேற்றிடலாம், வடிவம் மாற்றிடலாம். பெண் வந்து ஒரு சூடேறு, அதாவது அந்த சூடுங்கிற ஒரு விஷயத்தை உருவாகிறதுக்கே நேரமாகும். ஆனால் இது உருக்கி இன்னொன்றா மாறிடும், அது எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அது பற்ற வைக்கிறதுக்கு நேரமாகும், பத்திகரிச்சுனா அது எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அவ்வளோதான், ஆணுக்கும் பெண்ணுக்குமான என்னுடைய புரிதல் அப்படிங்கிறது இதுதான். ஆனால் அதிலும் காதல் பாதரசமாக இருக்கிறது, உலகம்தான் ஆனால் இலக்கமாக இருக்கிறது ரெண்டு பேருக்கும் நடுவில். அதனால தான் உலகத்தின் எல்லா வெப்பநிலைகளையும் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். காதலை சார்ந்து நடைபெற்ற மாற்றங்களில் எது உங்களை அதிர்ச்சி அடைய வச்ச மாற்றம்னு சொல்ல முடியும்? ஒரு கவிதையாக நீங்கள் இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக காதலை பற்றி மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்கனால கேட்குறேன். அதை கவிதை சார்ந்து நீங்கள் பார்க்குறதுண்டு, நிறைய உங்களுக்கு கேள்விப்படுறதுண்டு, பத்திரிகை வாயிலாகவோ இல்லை நண்பர்கள் வாயிலாகவோ. அப்போது காதல் இப்படி மாறிடுச்சான்னு உங்களை ஷாக் அடைய வச்ச விஷயம் அது, அல்லது சந்தோஷப்படுத்தின விஷயம் அது? முக்கியமாக சொல்லப்போனால் வந்து ஒரு த பர்பஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். காதலோ இல்லை இதுவோ வந்து ஒரு ஈவுன்னு சொன்னால் அல்டிமேட்டாக ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த தலைமுறையில் தான் அந்த ஈவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே காதலிக்கப்படுது. இந்த பர்பஸ் ஆஃப்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒரு குழந்தை பெற்றுட்டு அதுக்கு பேர் வைப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்கிற ஒரு மனநிலை. ஆனால் இந்த தலைமுறையில் பாருங்கள், அந்த ஈவுங்கிறது இல்லாமலே லிவிங் டுகெதர் மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து மற்ற உறவு நிலைகளோ வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த ஈவு இல்லை அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் அடிபடுது. பல விஷயங்கள் இந்த சென்ஸ் வந்து வம்சவருத்தின்னு சொல்லுவாங்க, வாரிசுன்னு சொல்லுவாங்க, இது எதுவுமே இல்லை. அந்த காதல் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கியிருக்கு? இப்போ நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம்? நம்மளுடைய குழந்தைகளுக்காக. நம்ம குழந்தைய வேணாம்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பணம் ஒரு விஷயமாகவே இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதுங்கிறது மட்டும்தானே ஆதாரமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த காதலுடைய இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த தலைமுறையில். இந்த தலைமுறையில் காதலில் பொருளாதாரத்தை எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி? அதாவது அந்த தலைமுறை அவ்வளோ நிதானமாக இருந்தது, நிதானமாக இருந்தது வாழ்க்கையில், பொருளாதாரத்துலையோ சம்பாதிக்கிறதுலையோ. ரெண்டாவது வந்து கமிட்மெண்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து கமிட்மெண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. பொருளாதார ரீதியான சுதந்திரம், முடிவெடுப்பதற்கான விஷயங்களை வந்து இன்னும் ஆழப்படுத்தியிருக்கிறது நான் நினைக்கிறேன். ஒரு ஆணும் ஒரு சார்ந்திருத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லையா, ஒரு பொருளாதாரம்னு சொன்னதுனால. அன்று ஆணும் பெண்ணும் யாரோ ஒருத்தரை சார்ந்திருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு, பெண் வந்து ஆணை சார்ந்திருந்தால் அப்படின்னா, பெண் வந்து வரதட்சணைகள் பேரில் அவன் கொண்டு வர பொருளாதாரத்தை சார்ந்திருந்தான் இல்லையா. இன்றைக்கி தலைமுறையில் ஆணும் பெண்ணும் படிச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே அந்த தற்சார்பு நிலை ஒன்று இருக்கிறதுனால, பிடிக்கலையா நான் வெளியே போய்க்கிறேன், என் காலில் நான் நிற்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ பொருளாதாரம் இந்த தலைமுறையை வந்து மேலோங்கி நிற்குது, அவங்க சுயமாக வாழ முடியுது. ஒரு இன்னும் சரியாக சொல்லப்போனால் சிங்கிள் மதராகவோ லைஃபை சர்வை பண்ண முடியுது, சிங்கிள் ஃபாதராகவோ லைஃபை சர்வை பண்ண முடியுது, அல்லது அடுத்த தேர்வுகளை நோக்கி நகர்த்த முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். காதல் சம்மந்தப்பட்ட நூலில் நீங்கள் படித்ததில் உங்களை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இதை சொல்லுவீங்க? முறிந்த சருகுகள், கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரான், அதுதான் நான் படித்த முதல் காதல் நூல் அப்படிங்கிறதுனால, செல்மா கராமி என்கிற வாசகம் இன்னும் மைண்டில் அப்படியே ஓடிட்டுருக்கிறதுனால, முழு காதல் கவிதை நூல் அப்படின்னு சொன்னால் அது அந்த நூல் வந்து எனக்கு இருக்கிறதுனால. அதுக்கு பிறகு வெண்ணிற இடவுகள், எல்லாரும் சொல்லக்கூடியது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். கதாபாத்திரமா நீங்கள் திரைப்படங்களில் கூட சொல்லலாம், அல்லது இதான் சொல்லலாம். யாமுனா, அதாவது பாலியத்தை என்னை பாதித்த அப்படிங்கிறதுனால வந்து. அதுக்கப்புறம் யூமாவாசியினுடைய ஜீவிதா, நான் என்ன செய்வேன் ஜீவிதா, இந்த வராந்தாவில் நடந்து வரும்போது உங்களுடைய சேலை சரசரப்புகளை, மஞ்சள் வெயில் மஞ்சள் வெயில் வரக்கூடிய அந்த இது ரொம்ப காதல் சார்ந்து பேசுவதனால் சொல்கிறேன். கன்னி ஃப்ரான்சிஸ் கிருபானுடைய கன்னி. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து சமமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து எனக்கு பெரிய இது இல்லை. என்னுடைய இதில் வந்து நான் அதை நான் பயன்படுத்தியிருக்கிறதுனால அதை நான் வந்து எல்லோரும் கொண்டாடுகிற ஒரு இடம்தான். இன்னும் சரியாக சொல்ல போனால், அது சார்ந்த அது மாதிரியான திரைப்படங்கள் நிறைய வந்த காலகட்டத்தினால அதனுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வந்ததோ, அல்லது வந்து அது மனசோரமாக ஒரு பழைய நாணயமாக தேங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம். திரும்ப உங்களோட கவிஞர்கள் அந்த இதுக்குள்ளே வரேன்.
கவிஞர்கள் நீங்கள் உங்கள் உங்களோட ஒட்டுக்காக எழுதுகிற கவிஞர்களோடான உங்களோட நட்பு எப்படி இருக்குது? பொதுவாகவே வந்து நான் ஒரு இணக்கமான ஒரு இதை பேணுகிறவன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனாலும் இங்கே நான் பெரும்பாலும் வெளியேற வெளிநாடு அப்படி இருக்கிறதுனால கூட்டங்கள் கலந்து கொள்ள முடிவதில்லை. பிறகு ஒவ்வொருத்தர் பயன்படுத்துகிற மொழி சார்ந்தே இங்கே நிறைய இது இருக்குது. ஒரு ஒரு கொஞ்சம் அடர்வாக எழுதுகிறவங்க ஒரு அறிவிஜீவி தன்மை இருப்பாங்கன்றது, விமர்சனங்கள் எழுதும்போது ஒரு சிறிய விலகல், சிலர் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. மற்றபடி எல்லாருக்குமே நான் தான் சொல்லலை, ஒரு அனாதை இன்னொரு அனாதையை கட்டிக்கொள்வது போல் ஒரு மொழிங்கிறத ஒரு நடிச்சரடு நம்மளை வந்து சேர்த்துருது அப்படின்னு தான். நேர்மையான விமர்சனங்கள் இன்னும் வருதா? நான் எனக்கு எந்த புத்தகம் எழுதினாலும் யார் எழுதி அனுப்பினாலும் வந்து அதை உடனடியாக வாசிச்சுட்டு பேசுகிற பழக்கம் எனக்கு உண்டு. இன்றைக்கு வரைக்குமே என்னை நல்ல விமர்சகனாக ஓரளவுக்கு அல்லது கராரான விமர்சனாக அறிந்தவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் என்னுடைய ஆதாரமான ஒரு உணர்வாக நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு முதல்லயே உங்களோட ரெண்டு நோட்டை ரிஜெக்ட் பண்ண ஒரு சம்பவம் இருக்கிறது. அதனால வந்து ஒரு கரரான விமர்சனம், அதுதான் மொழிக்கு நம்ம செய்கிற நியாயமான ஒரு விஷயம்னு நான் நம்புறேன் கூட. கிரெடிபிலிட்டி, இன்னைக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கும், இன்னைக்கு வந்து அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கு, ரசிகபூர்வமான விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஆனால் உண்மையிலேயே கலையை நேசிக்கிற கலையினுடைய ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலை புரிஞ்சு செய்கிற விமர்சனங்கள் குறைவாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் நேர்மையாகவே இருப்பேன். அதன் காரணமாக கொஞ்சம் விளக்கம் உள்ள நண்பர்கள் உண்டு. ஆனாலும் அந்த நேர்மையை வந்து நேசிக்கிற நண்பர்களோடு இன்னும் விரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். உங்கள் புத்தக கண்காட்சியில் உங்களோட இரண்டு புத்தகங்கள் வெளியீட்டுக்கு நானும் வந்திருந்தேன். ஆக்சுவலாக புத்தக கண்காட்சி ஒட்டியே சர்வதேச புத்தக கண்காட்சியும் நடக்குது. உங்களோட ஒரு புத்தகம் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்புங்கிறது இப்போ எந்த நிலைமையில் இருக்குது? இந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, கலைஞர் மீதான கவனக்குவிப்பு வந்து வேறு எப்போதும் இல்லாமல் சமீப காலங்களில் அரசு விழாக்கள் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மொழிபெயர்க்கப்படுகிற விஷயங்களுக்கான இந்த நடுவில் இருக்கிறவர்கள் வந்து நல்ல வாசிப்பாளர்களாக இருக்கணுன்றது, எது நல்ல கலை என்பதை அறிந்தவர்களாக இருக்கும் பொழுது நல்ல நூல்கள் மொழிபெயர்க்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இது துவக்க நிலைங்கிறதுனால இது பெருவெள்ளம் கலங்கலான வெள்ளம்னு நம்ம பார்க்குறோம். இனி போக போக இது மாறணும்னு நான் நினைக்கிறேன். தெரிந்த வாசிப்பாளர்கள் வந்து இந்த விஷயங்களை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியோடு இன்னும் செழுமைப்படுத்தலாம் என்பது. அடுத்தது நம்ம ஷோ ப்ரொடியூசர் சண்முகப்பிரியா உங்களுக்காக ஒரு ரேப்பிட் ஃபயர் ரெடி பண்ணியிருக்காங்க. என்னென்னா சில சொற்களை அவங்க வச்சுருக்காங்க, அந்த சொற்களை பார்த்த உடனே உங்களுக்கு தோன்ற கவிதை அல்லது அந்த சொற்களை ஒட்டி வர்ற ஏதோ ஒரு வரி அல்லது அந்த சொற்கள் பற்றி கூட நீங்கள் பேசலாம். வெறுப்பு, உப்பு, காதல், மேகம், தனிமை, தண்ணீர், வலி, தழும்பு, வெற்றி, சமதளம், தோல்வி, உயரம், சாதி, சாம்பல், மதம், கங்கு, மனிதன், ஆறாமறிவு, போராட்டம், பூமியின் மைய நெருப்பு, அரசியல், தேவை. மிக்க நன்றி. உங்களோட அடுத்த நூலுக்கு உங்களோட ஒரு வாசகனாக நானும் காத்துட்ருக்கேன். நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய தேர்வு வரிசையில் எனது நூல்களும் இவ்வளவு ஆழ்ந்த வாசிப்போடையும் நீங்கள் வந்து இந்த கேள்விகளை முன்வைத்தது வந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மீண்டும் அடுத்த எழுத்தாளரோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.